இது வந்து ஐடி கார்டு, ஐடி கார்டில் கேமரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ் எங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதான் வந்து கேமரா லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சுவிட்சு, இந்த சுவிட்ச் போர்டில் வந்து கேமரா இருக்கு. ஸோ இந்த சுவிட்ச் போர்டில் கேமரா எங்கே இருக்குன்னா இந்த சாக்கெட்டில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும். ஸோ மெயினாக இந்த பாத்ரூம் அது மாதிரி இதில் வந்து எது மாதிரி கேமராஸ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது பல்ப் ஹோல்டர், இந்த ஹோல்டர்லேயும் வந்து கேமரா இருக்கும். இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கீழே வந்து கேமரா இருக்கும், அது இருக்கிறதே தெரியாது. சம்டைம்ஸ் இந்த ஹோல்டரில் இங்கேயும் கேமரா வைப்பாங்க, பல்ப் மாட்டியிருக்க மாட்டாங்க, டம்மியாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமராஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மினி கேமராஸ், இது வந்து பல்ப் கேமரா. நார்மலாக ஒரு சிஎஃப்எல் பல்ப் மாதிரி மேலே மாட்டியிருப்பாங்க, சென்டரில் கேமரா உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். 360 டிகிரி வியூ, பனரோமிக் வியூவில் அது கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷர்ட்டில் அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் சின்னதாக கிளிப் பண்ணி போகிற கேமராஸ் உங்களுக்கு. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்து கேமராஸ் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும். இது வந்து எஸ்டி லென்ஸ் கேமரா, கொஞ்சம் ஹெவி கிளாரிட்டி வேணும்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வித் மேக்னெட்டிக், பின்னாடி வந்து மேக்னெட் இருக்குது. ஸோ இது நார்மல் சுவிட்ச் போர்டு, உங்களுக்கு பாத்ரூமில் ரூமில் அது மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கேமராஸ் இருக்கும். இதில் வந்து எங்கே கேமராஸ் இருக்குன்னா இந்த பாயிண்ட்டில் கேமராஸ் இருக்கும், கேமரா இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே லைவாக நீங்கள் வந்து பார்க்கலாம், வித் வைஃபை கனெக்ஷனோட இது வந்து இருக்கும். இதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா எச்டி வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இதில் இது கால்குலேட்டர் கேமராஸ், இது வந்து பென்ட்ரைவ் கேமராஸ், இது வந்து பெல்ட்டில் வந்து கேமராஸ் இருக்கும். இது கார் இருக்குல்ல, இது மாதிரி ஜஸ்ட் கார் இல்லாட்டி ரூமில் வந்து இது மாதிரி ஜெல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஜெல்லில் கேமராஸ் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு மினி பென்ட்ரைவ் கேமராஸ் உங்களுக்கு. இது கிளாக் கேமராஸ்லேயே இன்னொரு ஒரு வேரியண்ட். இதில் வந்து கிளாஸ் கேமராஸ், கிளாஸில் வந்து கேமராஸ் வந்து இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து கேமராஸ் இருக்கும், இல்லை வேரியண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் கேமராஸ் இருக்கும், சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும். இதுலேயே ஒரு 5 to 6 மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது பேசிக் பென் கேமராஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. மெயினாக இதுதான். இது வந்து என்னென்னா பாத்ரூமில் இது மாதிரி ஒரு ஜெல்ஸ் ஓடோனில் அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம என்ன நினைப்போம்னா ஜஸ்ட் ஒரு பாத்ரூம் ரீஃப்ரெஷ்னர் நினைப்போம், பட் இது பாத்ரூம் ரீஃப்ரெஷ்னர் கிடையாது, இதுக்குள்ளேயும் வந்து கேமராஸ் இருக்கும். ஸோ கேமராஸ் இப்போ எதுக்குள்ளே வைப்பாங்கன்னு தெரியாத அளவு மாடல்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது மார்க்கெட்டில். இது ஒரு நார்மல் ஒரு ஹோம் நெட்ஒர்க் கேமராஸ். இது மவுஸில் வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இது பென் கேமராஸ், இது வந்து ஒரு சோலார் எல்இடி லைட் எரியும், இதில் வந்து கேமரா இருக்கும். கேமரா வந்து இங்கே இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு லைட் மாதிரி தான் இருக்கும், பட் இதுக்குள்ளே கேமரா இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரெஸ் ஹேங்கர் மாதிரி இருக்கும், இதில் வந்து மேலே இங்கே கேமரா இருக்கும், ஃபுல் ஹெச்டி கேமரா இங்கே இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு வெளியே நம்ம திருஷ்டிக்காக போடுறோம், இதுலேயும் கேமராஸ் வந்து இருக்கும். இது வந்து வேலட் மணி பர்ஸ் மாதிரி இருக்கும், மணி பர்ஸில் இந்த இடத்துல கேமராஸ் இருக்கும். இது ஒரு கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், இதில் கிளியராக காமிச்சிருக்கும். இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து கேமராஸ் இருக்கும். இது வந்து வாட்ச் கேமராஸ். ஸோ நம்ம இவ்வளோ கேமராஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏன் காமிக்கிறோன்னா இது வந்து அவேர்னஸ். ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் இது மாதிரி ப்ரைவேட் பிளேசஸில் இருக்கும்போது எது எது மாதிரிலாம் கேமராஸ் இப்போ வச்சுருக்காங்க, எது எது மாதிரிலாம் மார்க்கெட்டில் இருக்குது என்பது உங்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ இது ப்ரொமோஷனுக்கோ சேல்ஸுக்கோ கிடையாது, நாங்கள் என் கஸ்டமர் நம்ம செல் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மக்கள் வந்து ஃபிசிக்கலாகவே அவங்க வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து உரமாக வைக்கிறதும் மென்டலாகவும் ரெடியாக இருக்கிறது மட்டும் தான் இந்த ஸ்பை கேமரா அவாய்ட் பண்ண முடியும். அவாய்ட் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஆமாம், இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 90% ரொம்ப கஷ்டம், ஒரு 10% நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் அவ்வளோ மைன்யூட்டாக அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு ஒரு ஒரு இதுவும் ஒரு நீங்கள் இன்கேஸ் ஒரு லாஜிங்கில் ஒரு ரூம் போடுறீங்கன்னா ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி ஃபேனில் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி பல்பில் வச்சுருக்காங்களா, டிவியில் வச்சுருக்காங்களா, எதுவுமே இல்லை. நீங்கள் லாஜிங்கில் ரூம் போட்டிங்கன்னா 100% டிவி உங்களுக்கு முன்னாடி தான் இருக்க போகுது. ஸோ அந்த டிவியில் ஒரு குட்டியாக ஒரு கேமரா வச்சுருந்தா கூட உங்களால் என்னென்னா கண்டுபிடிக்க முடியாது.